ராமாயணம். கிராதன் ராட்சசன் ராமரால் கொல்லப்பட்டதை அறிந்த காட்டில் இருக்கும் முனிவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமரை காண எல்லோரும் முடிவு செய்து ராமரை காண கூட்டமாக புறப்பட்டாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், அடுத்து என்ன நிகழ்ந்தது அதை பார்க்கலாம். வனத்தில் ராமரை சந்தித்த முனிவர்கள் கூட்டம் ராமரை வணங்கி ராட்சசர்களிடமிருந்து தாங்கள் அனுபவித்த துன்பங்களை எடுத்து சொல்கிறாங்க. தாங்கள் இங்கே தங்கியிருப்பதனால் எங்களுடைய தவங்களும் விரதங்களும் இடையூறு இன்றி இனி நடைபெறும். இது நாங்கள் செய்த பாக்கியம். பம்பை நதிக்கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள முனிவர்களும் ரிஷிகளும் இராட்சசர்களின் கொடுமையினால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அரசனுடைய கடமை குடிமக்களை காப்பாற்றுவதாகும். அதை செய்யாத அரசன் அதர்மம் செய்தவன் ஆகிறான். குடும்பங்களில் இருப்பவர்கள் அரசுக்கு வரி செலுத்துவது போல முனிவர்களும் ரிஷிகளும் செய்யும் தவத்தின் பலனில் நான்கில் ஒரு பங்கு அரசனுக்கு சேர்ந்து விடுகிறது. நாங்கள் படும் கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவு உள்ளது. நீ இந்திரனுக்கு சமமானவனா இருக்க உன்னையே சரணடைகிறோம், எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின் வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. ராமர் முனிவர்களை பார்த்து, முனிவர்களே ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று செய்ய நான் கடமைப்பட்டவன் ஆவேன். அயோத்தியில் என் தந்தை இட்ட கட்டளைக்காக வனத்திற்கு வந்தேன். என் தந்தையின் ஆணைப்படி நடக்கும்போது உங்களுக்கும் நன்மை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியமே. நான் வனத்தில் இருந்து கொண்டு ராட்சசர்களை அழித்து உங்களின் துன்பங்களை நீக்குவேன். தைரியமா இருங்க அப்படின்னு ராமர் சொல்றாரு. முனிவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமர் லக்ஷ்மணன் சீதை மூவரும் சுதீட்சணர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி போறாங்க. ராமர் சுதீட்சணரின் ஆசிரமத்துக்குள் சென்று அவரை சந்தித்து அவருக்கு வணக்கம் செலுத்தி, எனது பெயர் ராமன், தங்களை தரிசிக்க வேண்டி வந்துள்ளேன், தாங்கள் எங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சுதீட்சணர், தர்மத்தை காப்பவனே, உன்னை நான் வரவேற்கிறேன். நீ இந்த ஆசிரமத்துக்குள் வந்ததால இந்த ஆசிரமம் ஒளிபெற்று விளங்குகிறது. நீயே இதற்கு எஜமான். உன் வரவுக்காகவே நான் காத்திருந்தேன். இல்லைனா இதற்கு முன்பே எனது உடலை விட்டுவிட்டு மேல் உலகம் போயிருப்பேன். நீ ராஜ்யத்தில் இருந்து வெளியே வந்து சித்திரக்கூடம் வந்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன். நான் சம்பாதிக்கும் புண்ணியம் அனைத்தும் உன்னுடையதாகும். நீயும் உனது மனைவியும் லக்ஷ்மணனும் அதை பெற்றுக்கொண்டு தர்மத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராமர் சுதீட்சண முனிவர்கிட்ட, என் புண்ணியத்தை நானே தவம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது குல தர்மம். தங்களுடைய ஆசீர்வாதத்தால் அவ்வாறே செய்வேன். காட்டிலிருந்து வனவாசம் செய்ய விரும்புகிறேன். சரபங்கர் முனிவரின் வழிகாட்டுதலின்படி வனத்தில் தங்கி வாழ்வதற்கு ஏற்ற இடத்தை தங்களின் ஆலோசனைகள் மூலம் கேட்டு பெற வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சுதீட்சணர் முனிவரின் முகம் மலர்ந்தது. இந்த ஆசிரமத்தையே உனது இருப்பிடமாக வைத்துக் கொள்ளலாம். ரிஷிகள் பலர் இங்கே தவசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ரிஷிகளின் தவத்திற்கு இடையூறாக கொடூரமான விலங்குகள் மிகவும் தொந்தரவு கொடுக்குது. விலங்குகளின் தொந்தரவை தவிர்த்து இங்கு வேறு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சுதீட்சணர் முனிவர் சொன்ன வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்ட ராமர் தங்களுடைய வில்லின் நாணில் சத்தத்தை எழுப்பி, இந்த காட்டில் தொந்தரவு கொடுக்கும் விலங்குகளை ஒழிப்பது எனது பணியாய் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே நாங்களும் தங்கினால் அது தங்களின் தவத்திற்கு இடையூறா இருக்கும். ஆகவே இந்த காட்டில் தனியாக குடில் அமைத்து தங்கி கொள்ள அனுமதி தாருங்கள் அப்படின்னு ராமர் கேட்டுக்கொண்டார். சுதீட்சணர் முனிவர் ராமரிடம், அருகில் இருக்கும் தண்டகாரண்யத்து ரிஷிகள் அனைவரும் தவம் செய்து சித்தியடைந்தவர்கள், அவர்களை பார்த்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கு மிக ரம்யமான மலர்களும் தாடகங்களும் பறவைகளும் விலங்குகளும் இருக்கின்றது. அங்கு நீங்கள் தங்குவதற்கு குடில் அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான பொழுது இங்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறார். சுதீட்சண முனிவரை மூவரும் வளம் வந்து வணங்கி அவர்கிட்ட இருந்து விடைபெற்று போறாங்க. சீதை ராமர்கிட்ட தனக்கு ஒரு சந்தேகம், அதனை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டாள். நாதரே, நான் தங்களை எதிர்த்து பேசுவதா? தாங்கள் என்ன வேண்டாம், எனக்கு தோன்றதை சொல்கிறேன். எது தர்மம் எது கடமை என்று தங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் ஆசையினால் மூன்று பெரும் பாவங்களை செய்வாங்க என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று பொய் பேசுவது, இரண்டு தனக்கு சொந்தமில்லாத பெண்ணை தீண்டுவது, மூன்று நம்மை எதிர்த்து தீங்கு செய்யாதவர்களை துன்புறுத்துவது. இந்த மூன்றில்
பொய் என்ற ஒன்று தங்களிடம் இல்லவே இல்லை, மற்ற பெண்களை மனதளவில் கூட நினைக்க மாட்டீங்க என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது நான் பயப்படுவது மூன்றாவது விஷயத்தை பற்றி. காட்டில் இருக்கும் அசுரர்களை கொல்வதாக முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. தீயவர்களை அழிப்பதும் மக்களை காப்பதும் சத்திரிய தர்மம்தான். ஆனால் இப்பொழுது நாம் தபஸ்விகளாய் இந்த காட்டில் தபம் செய்ய வந்திருக்கோம். தபஸ்விகளாய் இருக்கும் நம்மை எதிர்க்காத ஒருவனை நாம் ஏன் கொல்லணும்? அரச பதவிகளில் இருப்பவர்களின் கடமை அது. அக்கடமையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு சீதை கேட்டுக்கொண்டாங்க. ராமர் சீதையிடம், முனிவர்கள் ரிஷிகள் நேரில் வந்து உதவி கேட்காவிட்டாலும் அவர்களை காப்பாற்றுவது சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய கடமை. இந்த காட்டுக்கு நாம் வந்தவுடன் இங்கிருக்கும் ரிஷிகள் நம்மிடம் முதலில் சொன்னது, உங்களை சரணடைகிறோம், அபயம், எங்களை ராட்சசர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டாங்க. நாம் இப்பொழுது தபஸ்விகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தபஸ்விகளாக இருப்பவர்களிடம் யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது தர்மம், எனவே காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்ட, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நம்மை எதிர்க்காத ராட்சசர்களை அழிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. தபஸ்விகளான தர்மத்திற்கு உட்பட்டு இதனை செய்யலாம். இரண்டாவதாக, நாம் தபஸ்வியாக வாழ்ந்தாலும் வில் அம்புடன் ஆயுதம் ஏந்தி நிற்கிறோம். துன்பப்படும் மக்களை காப்பாற்றுவது அரசனுடைய கடமையாக இருந்தாலும் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய பொது கடமை தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுவதாகும். அதன்படி ராட்சசர்களை அழிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. சத்திரிய தர்மத்திற்கு உட்பட்டு இதனை செய்யலாம். என்னுடைய உயிர் இருக்கும் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். இதற்காக உன்னையும் லக்ஷ்மணனையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. சீதை தனது சந்தேகம் தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டகாரண்ய காட்டில் நிறைய ரிஷிகள் குடில்கள் அமைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. மான் கூட்டங்கள், யானை கூட்டங்கள், பறவைகள், அழகிய பூக்களை உடைய செடிகள், தடாகங்கள் என அழகுடன் இருந்தது அந்த இடம். ராமரும் லக்ஷ்மணனும் தாங்கள் தங்குவதற்கு குடில் ஒன்று அமைத்து கொண்டாங்க. அங்கிருக்கும் ரிஷிகளின் குடிலில் மாதம் ஒரு குடிலுக்கு விருந்தினர்களாக சென்று தவ வாழ்க்கையை 10 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு கழிக்கிறாங்க. அகத்திய முனிவரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணம் ராமருக்கு வருது. சுதீட்சண முனிவரை சந்தித்த ராமர் அகத்திய முனிவரை காண ஆவலாக இருக்கிறது, அவருடைய இருப்பிடத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார். சுதீட்சண முனிவர், நானே உன்னிடம் அகத்தியரை சந்தித்து ஆசி பெற்று வா அப்படின்னு சொல்ல நினச்சிருந்தேன், நீயே கேட்டுட்ட, ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இருக்கும் இடத்திலிருந்து தென் திசையில 4 யோஜன தூரத்தில் திப்ளி மரங்களும் பழங்கள் வகை மரங்களும் நிறைந்த காட்டில் அகத்திய முனிவரின் தம்பி இத்மவாகர் குடில் இருக்கு. அங்கு சென்று ஓர் இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் மீண்டும் தென் திசையில 1 யோஜன தூரம் பயணித்தால் வரும் காட்டில் அகத்திய முனிவரின் குடில் இருக்கு. அங்கு சென்று அவரை சந்திக்கலாம், இன்றே புறப்படுவாய் என்று ராமருக்கு ஆசி கூறி அனுப்பி வைத்தார் சுதீட்சண முனிவர்.